வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. உயர்திரைனா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய முள்வெளிகள், அத்தியாயம் 4. சில நாட்களுக்கு பின் நண்பன் ஒரு பகல் வேளையில் கண்ணனின் அலுவலகத்திற்கே தேடி வந்து அவனிடம் உண்மை விளம்பி என்ற பத்திரிகை ஒன்றை திணித்துவிட்டு போய் சேர்ந்தான். ஆபீஸில் பிரித்து படிக்காதே, வீட்டுக்கு போனதும் பிரித்துப்பார், முடிந்தால் பக்கத்து வீட்டு பாகவதருக்கும் தெரிய செய் என்று போகிற போக்கில் பரபரப்பாகவும் பதற்றமாகவும் சொல்லிவிட்டு போனான். தனது அலுவலக சந்தடியில் வேலை பரபரப்பிலும் கண்ணனுக்கு அதை பார்க்கவோ பிரித்து படிக்கவோ நேரமில்லை, மனநிலையும் இல்லை. அப்படியே வாங்கி பையக்குள் போட்டதுதான். அலுவலக நேரம் முடியும் வரை மறுபடியும் அதன் நினைவே அவனுக்கு வரவில்லை. மாலையில் அலுவலக நேரம் முடிந்து வீடு திரும்புவதற்கு தெருவில் இறங்கினார். ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் ஸ்டாலிலும் உண்மை விளம்பி தொங்கியது. உண்மை விளம்பியின் போஸ்டரை எழுத்தெண்ணி பார்த்து கொண்டிருந்தால் அவனை யாராவது தப்பாக நினைக்கக்கூடும் என்ற கூச்சம் இருந்ததும் அதில் தென்பட்ட தலைப்பை பார்க்க வைத்தது. நின்று நிதானித்து படிக்கவும் வைத்தது. இஞ்சி குடியாரின் மஞ்சள் விளைகள், அம்மணி அம்மாளிடம் பாகவதர் அம்மன் பூஜை என்ற தலைப்பை பார்த்ததும் நண்பன் தேடி வந்து கொடுத்து விட்டு போன பத்திரிகை பையக்குள் இருப்பது நினைவுக்கு வந்தது. கண்ணனுக்கு அதை படித்ததும் என்னவோ போல் இருந்தது. இதவாச பிரவீண இஞ்சிக்குடி நாகசாமி பாகவதரை அவ்வளவு நீளமான பெயர் முழுவதையும் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை. சங்கீத உலகில் எப்படி ஊர் பெயரை ஆரம்பித்த உடனே ஆள் பெயர் தெரிய வருமோ, அப்படியே இஞ்சிக்குடி என்று தொடங்கிய உடனே அடையாளம் புரிந்துவிடக்கூடிய பெயர் பாகவதருடையது. ஏதோ நாலு இடத்திலே கதா காலட்சியம் செய்து பிழைக்கிறவரை நண்பன் இப்படியெல்லாம் தாறுமாறாக எழுதி வயிற்றில் அடிக்கலாமா என்று அவன் மனம் உள்ளூர வருந்தியது. பாகவதர் அம்மணி அம்மாள் குடும்பத்தோடு நெருங்கி பழகியது கண்ணனுக்கும் பிடிக்கவில்லை என்றாலும், இப்படியெல்லாம் உண்மை விளம்பி போன்ற ஏடாகூடமான பத்திரிகையில் அவரை பற்றி தாறுமாறாக வருவதும் அவனுக்கு பிடிக்கவில்லை. பாகவதருடைய மேதா விலாசம் பெரியது என்பது ஊரறிந்த விஷயம். இப்போது இது தானாக நடந்திருக்க முடியாது. பாகவதர் கடுமையான வார்த்தைகளில் பேசியதை அடுத்து நண்பன் தன்னிடம் சவால் விடுவது போல் கோபமாக கூறிவிட்டு போனது கண்ணனுக்கு நினைவு வந்தது. இதை நண்பன் செய்திருப்பானால் அவன் இந்த அளவுக்கு மோசமாக இறங்கியிருக்க வேண்டியதில்லை என்றே கண்ணன் நினைத்தான். இந்த அளவு பாகவதரை கொச்சைப்படுத்திவிடக் கூடாது என்பதே கண்ணனின் எண்ணமாக இருந்தது. நண்பன் மேல் சிறிது ஆத்திரம் கூட அப்போது அவனுக்கு ஏற்பட்டது. பக்கத்து வீட்டுக்காரராகிய தன்னை அம்மணி அம்மாளு அறிவதற்கு முன்பே அறிந்திருந்தும் தன்னோடும் தன் வீட்டோடும் நெருங்கி பழகாமல் பாகவதர் திடீரென்று அங்கே குடிவந்தவுடன் அம்மணி அம்மாள் வீட்டோடு புதியதாக இளைய ஆரம்பித்தது கண்ணனுக்கு பிடிக்கவில்லை. தனது ஏழ்மையையும் அம்மணி அம்மாளுடைய வசதியையும் சீர்தூக்கி பார்த்தே அந்த முடிவை பாகவதர் செய்ததாக அவன் தனக்குத்தானே கற்பித்துக் கொண்டிருந்தான். தாழ்வு மனப்பான்மைக்கும் இப்படி எதிர்மறையான கற்பனை செய்து கொள்வதற்கும் நிறைய நெருக்கம் உண்டு. தன்னைத்தானே குறைவாய் கற்பித்துக் கொண்டு தாழ்வு உணர்வோடு இருக்கிற ஒருவனுக்கு சுற்றி நடக்கிற சகலமும் தனக்கு எதிராகத்தான் நடக்கின்றனவோ என்ற எண்ணமே மிகுதியாக இருக்கும். இந்த எண்ணமே ஒரு வகை நோய்தான். காரணமற்ற பொறாமையும் இதன் துணை உற்பத்தியாக வந்து சேர்ந்து கொள்ளும். ஒருவேளை பாகவதர் அம்மணி அம்மாளை பற்றி தெரியாமல் அந்த அம்மாள் குடும்பத்தோடு பழகாமல் கண்ணனோடும் கண்ணன் வீட்டாரோடும் மட்டும் பழகி கொண்டிருக்க நேர்ந்திருந்தால் கண்ணனுக்குள் இந்த தாழ்வு மனப்பான்மையும் அதன்படியாக கிடைத்துவிட்ட பொறாமையும் விரோதமும் ஏற்படாமலே போயிருக்கலாம். பாகவதரை பற்றி நல்ல எண்ணமே நீடித்திருக்கலாம். மனிதன் தன்னுடைய அபாரமான கற்பனை உணர்வினால் இல்லாத விரோதங்களையும் குரோதங்களையும் தனக்குள் தானே கற்பித்து அழிக்க முடியாதபடி வளர்த்து கொண்டு விடுகிறான். ஒரு நிலைமைக்கும் பின்னால் அவனே விரும்பினாலும் கூட அவற்றை அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாதபடி அவனை விட அது விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்துவிடும். நிலைமை கட்டுமீறி போய் விடுகிறது. கண்ணன் நிலையும் இப்போது அப்படித்தான் ஆயிற்று. பாகவதர் அம்மணி அம்மாள் குடும்பத்தாரோடு நட்பாக பழகினாரே ஒழிய கண்ணன் குடும்பத்தாரோடு விரோதமாகவும் பழக முயலவில்லை. ஆனாலும் கண்ணனுக்கு அது மட்டுமே போதவில்லை. இவர்தான் பக்கத்து வீட்டுக்கு குடிவரப் போகிறார் என்று தெரிந்ததும் முன்பு இவர் குடியிருந்த ராமநாதன் தெரு ஒண்டி குடித்தனத்திற்கு இவரை தேடி போய் காலனி நலன் நாடுவோர் சங்கத்தில் இவரை சேர்த்து வந்தேன். இருந்தும் இவர் என்னை விட்டுவிட்டு இங்கே வந்ததும் இந்த ரெக்கார்டான்ஸ் அம்மாக்களிடம் போய் ஒட்டி கொண்டு விட்டார்.
பணமும் அழகும் இருந்தால் மற்ற எது இல்லாவிட்டாலும் காந்தத்தில் போய் மொய்த்துக் கொள்கிற இரும்பு மாதிரி மனிதர்கள் போய் மொய்க்கிறார்களே என்று கண்ணன் தனக்குள்ளே நினைத்தான். இந்த நினைப்பெல்லாம் சேர்ந்து குமிந்து கொண்டிருந்த போதுதான் நண்பன் வந்து எரிகிற நெருப்பில் எண்ணெய் வார்த்த மாதிரி அதை கிளறி ஊதி மேலும் கனலச் செய்து விட்டான். இன்று இப்போது இந்த ரவுடித்தனமான மஞ்சள் பத்திரிகையை தேடி வந்து தன்னிடம் திணித்து பாகவதற்கும் தகவல் தெரிவிக்கச் சொல்கிறான் நண்பன். இதில் இவனுக்கு ஏன் இத்தனை குரோதமான சந்தோஷம்? பாகவதரிடம் பேசுவதையே ஏறக்குறைய நிறுத்திவிட்ட நான் போய் இதை எப்படி அவரிடம் எடுத்து கூட்டி ஆரம்பித்து சொல்வது? நல்ல விஷயமா வெள்ளவா இருக்கிறது? பரவாயில்லை, இதை போய் அவரிடம் காண்பித்து பேசத் தொடங்கினாலே நான் தான் அவரை பிளாக்மெயில் செய்கிறேனோ என்பது போன்ற சந்தேகமும் கோபமும் என் மேல் அவருக்கு வராதா? நண்பன் ஏன் இத்தனை இங்கித குறைவாக நடந்து கொள்கிறான்? நம்ம சொந்த அக்கம் பக்கத்து விவகாரங்களை இவனிடம் போய் ஒரு அரைவேக்காட்டு நண்பனிடம் நான் தெரிவித்திருக்க கூடாதோ? நான் செய்தது தவறோ என்றெல்லாம் கண்ணனுக்கு தோன்றியது. வீட்டுக்கு திரும்பியதும் உண்மை விளிம்பியை பிரித்து படித்தால் பாகவதரையும் அம்மணி அம்மாளையும் இரண்டாவது முறையாக நினைத்து பார்க்கவே கூசும் நரக மொழியில் நடையில் பச்சை பச்சையாக தாறு மாறாக எழுதியிருந்தது. வேறு யாரும் இதை பார்த்துவிடக் கூடாது என்ற பயத்தோடு எச்சரிக்கையோடும் அதை சுக்கு நூறாக கிழித்து தெருக்குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டுவிட்டு வந்தான் கண்ணன். அப்படி மிகுந்த கவனத்தோடு அவன் அதை செய்திருந்த போதும் கூட என்னது, எதையோ ரகசியமா படிச்சிட்டு கிழிச்சு குப்பை தொட்டியில கொண்டு போய் போட்டுட்டு வந்தாப்ல இருக்கே என்று அவன் மனைவி சுகன்யா கேட்டுவிட்டாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை, உனக்கு எதுக்கு, ஆபீஸ் விஷயம் என்று மழுப்பினான் கண்ணன். அவள் சிரித்து கொண்டே போய்விட்டாள். ஆனால் விஷயம் அத்தோடு முடிந்து போகவில்லை. இரவு 7-7:30 மணிக்கு பாகவதரே கையில் உண்மை விளிம்பியுடன் அவனை தேடி வந்தார். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இதோ வர. கண்ணன் சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு பாகவதரோடு சேர்ந்து வெளியே கிளம்பினான். தெருக்கோடியில் கொஞ்சம் முதுக்குப்புறமாக இருந்த ஒரு மரத்தடி வந்ததும் பாகவதர் நின்றார். உங்க சிநேகிதர் அன்னைக்கு மிரட்டிட்டு போனார். இது இன்னைக்கு தபால்ல வந்தது, கண்ணா பின்னு எழுதியிருக்கா? நானும் பார்த்தேன், யாரோ கொண்டு வந்து காமிச்சா வருத்தப்பட்டேன். நீங்க எதுக்கு அனாவசியமா வருத்தப்படணும்? நானே இதற்காக வருத்தப்படலையே. மனிதர்களின் வயிற்றில் அடிப்பது போல பிழைப்பை கெடுக்கிற மாதிரி எழுதுறத நான் வெறுக்கிறேன். இதை கேட்ட பாகவதர் சிரித்தார். மிஸ்டர் கண்ணன், இப்படியெல்லாம் எழுதுறதால ஒருத்தரோட பிழைப்பு கெட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் ஐதர் காலத்து உத்தி. இந்த காலத்து சைக்காலஜியே வேற மாதிரி. ஒருத்தனை பத்தி அவன் பரம யோகியன், ஏகபத்தினி விரதன், ஒழுக்க சீலன், பர ஸ்திரீகளை ஏறிட்டும் பார்க்காத பரிசுத்தவான் அப்படியெல்லாம் எழுதுனா அந்த யோகியன் யாருன்னு பார்க்க இன்னைக்கு 4 பேர் கூட வரமாட்டா. அதே சமயத்தில் 3 பொண்டாட்டிக்காரன், குடிகாரன், கொலைகாரன், பெண் பித்தன், கஞ்சா அடிக்கிறவன், ஆள் மயக்கியவன், ஒருத்தனை பத்தி எதிர்மறையா எழுதுனா அவன் யாரு எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்கு லட்சக்கணக்கில் ஜனங்க கூடும். அதுதான் இந்த காலத்து ஜனங்களுடைய மனப்பான்மை. அந்த வகையிலே இதுல எழுதி இருக்கிறது நிஜமில்லைனாலும் இதனால ஏற்கனவே பிரபலமான நான் அடைய போற பப்ளிசிட்டி அதிகம்தான். என் பிழைப்புக்கு விளம்பரமும் வருமானமும் அதிகமாகுமே ஒழிய குறைஞ்சிடாது. 9 பேரை ஒரே இரவுல கொலை பண்ணின ஜெயபிரகாச கோர்ட்டுக்கு கொண்டு வந்தப்போ அவனை பாக்குறதுக்கு கூட்டம் அலமோதிச்சு, தெரியுமோண்ணா? உங்களை ஏன் அவனோடு ஒப்பிட்டுக் கொள்கிறீர்கள்? ஒப்பிடவும் இல்லை, உபமாகவும் சொல்லவில்லை. சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னேன், அவ்வளவுதான். அம்மணி அம்மா இந்த வயசுலயும் லட்சுமிகரமா இருக்கா, நல்ல ரசிகை. சின்ன வயசுல மலையாள இலக்கியமும் சமஸ்கிருதமும் நிறைய படிச்சிருக்கா. அவ பொண்ணுங்கள்ல 2 டான்ஸ் ஆடுது, மத்தது நடிக்குதுங்கிறா. ஒன்னு ரொம்ப ரொம்ப கவர்ச்சி நடிப்பெல்லாம் நடிச்சு செக்ஸ் பாம் போன்ற பேர் வாங்கியிருக்கான். ஆனா ஏன் பழக்கம் வேற லெவல்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மோரார்லெஸ் என்னது ஒரு விதமான இன்டலாக்சுவல் கம்பானியன்ஷிப். இதுல உடம்ப சம்பந்தப்படுத்தி எழுதுற கையவாளித்தனம் அல்லது பிளாக்மெயில்னே சொல்லுவேன். ரைசிங் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியல் மேனேஜிங் டைரக்டர் சிதம்பரம் அவரோட வீட்டுல மகிஷாசுரமர்த்தினி ஸ்லோகம் சொல்லி பூஜைக்கு அழைச்சா. நான் போய் பூஜை பண்ணிட்டு சாம்பவான வாங்கிட்டு வரேனா இல்லையா? அவரோட மற்ற ஊழல், ஒழுக்கமின்மை, ஆபீஸ் லௌகீதம் இதையெல்லாம் நான் பார்த்து தயங்குறதில்லையே. அத போல அம்மணி அம்மா பயபக்தியோடு நாராயணியம் சொல்ல அழைச்சாலும் போறேன். மத்தத பத்தி யோசித்து நான் தயங்கலையே. இத மட்டும் ஏன் இப்படி பிரிவாதமா கொச்சப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்க தர்க்கத்துல நியாயம் இருக்கு பாகவதரவாள். ஏன் நியாயம் இல்லைன்னா சொல்லி பாருங்களேன். அதுக்காக நான் கவலைப்படவோ பயப்படவோ போறதில்லை. ஐ எம் திக் ஸ்கின்ட்.
தன்னிடம் பாகவதர் கொஞ்சம் ஆத்திரத்துடனே பேசுவது கண்ணனுக்கு புரிந்தது. அதைவிட பெரிய வியப்பு அவர் இந்த மாதிரி பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படாதவராக இருந்ததுதான். மிகவும் திடமாகவும் உறுதியாகவும் இருந்தார். உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்கோ, பணம் காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு என்று அந்த உரையாடலை முறித்துக் கொண்டு திடீரென்று திரும்பி சென்று விட்டார் பாகவதர். கண்ணனுக்கு என்னவோ போலிருந்தது. கண்ணன் பாடு மத்திலத்திற்கு இருப்பிடமும் இடி என்பது போல ஆயிற்று. நண்பனோ பாகவதரிடம் எச்சரித்துவை என்று தன்னிடம் வந்து மிரட்டுகிறான். பாகவதரோ உன் நண்பனிடம் நான் பயப்பட மாட்டேன் என்று போய்ச் சொல் என்கிறார். வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. தான் தான் இருவருக்கும் நடுவே வகையாக மாட்டிக்கொண்டதை அவன் அப்போதுதான் உணர்ந்தான். அன்று வெள்ளிக்கிழமை. வழக்கமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மணி அம்மாள் வீட்டு பூஜையறையில் குருவாயூரப்பன் மூகாம்பிகை படங்களுக்கு சிறப்பாக அலங்காரம் செய்து தேவி பாகவதம் சொல்லி வந்தார் பாகவதர். அன்று அதற்காக அவர் வழக்கம் போல அம்மணி அம்மாளின் வீட்டுக்கு போனார். அந்த வீட்டில் யாருக்கும் தமிழ் எழுத படிக்க தெரியாது. ஆனால் பழக்கம் காரணமாக நன்றாக பேச தெரியும். மலையாளமும் ஆங்கிலமுமே எழுத படிக்க பேச வரும். உள்ளே மனதில் வைத்துக் கொண்டு தவிப்பதை விட மறைத்து ஒழிப்பதை விட அந்த மஞ்சள் பத்திரிகை உண்மை விளம்பியின் வந்திருப்பதை எல்லாம் அந்த வீட்டார் எல்லோருக்கும் சொல்லிவிடுவது என்று பாகவதரே அதை எடுத்துக்கொண்டு போயிருந்தார். அதையெல்லாம் நேரடியாக சொன்னால் அவர்கள் மிரண்டு போய் விடுவார்களோ என்ற தயக்கம் அவருக்கு இருந்தது. தேவி பாகவதமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீங்கள் இங்கு வந்து போவதால் தானே இந்த வம்பெல்லாம். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இங்கு வரவே வேண்டாம் என்று அவர்களே கூறினாலும் அதற்கு தயாராக இருக்கும் துணிவோடுதான் அவர் சென்றிருந்தார். பிழைப்பை காப்பாற்றிக் கொள்கிற ஆளாக இருந்தால் அம்மணி அம்மாவுக்கும் மற்றவர்களுக்கும் தமிழ் படிக்க தெரியாது என்ற ஒரே வசதியை பயன்படுத்திக் கொண்டு அந்த விவரமே அவர்களுக்கு தெரியவிடாமல் மறைக்கவே அவர் முயன்றிருப்பார். ஆனால் பாகவதர் அப்படி செய்யவில்லை. ஆண் துணையற்ற அம்மணி அம்மாவின் குடும்ப நண்பர் என்ற தம் உரிமையை இம்மையும் தவறாக பயன்படுத்துகிற எண்ணம் அவருக்கு இல்லை. உலகத்துக்கு அவர் பயப்படவும் இல்லை. அதே சமயம் உண்மையை மறைக்கவும் விரும்பவில்லை. தாம் செய்யாத தவற்றுக்காக வருந்தவோ கூச்சப்படவோ அவர் தயாராகவும் இல்லை. தேவி பாகவதம் பூஜை எல்லாம் முடிந்தது. ஆரத்தி எடுத்து சம்பிரதாயமாக பூஜையை நிறைவு செய்த பின் தம்முடைய வழக்கமான கதா காலச்சேய பணிகளையே அவர் விவரிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உபயவங்களின் மிகவும் அருமையான கதை ஒன்றை இப்போது உங்களுக்கு சொல்லப் போகிறேன். கதையை விட அதன் உள்ளர்த்தம்தான் மிகவும் முக்கியம். எல்லோரும் உள்ளர்த்தத்தை மட்டும் கவனியுங்கள். இரண்டு சிநேகிதர்கள் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டார்கள். மாலை நேரம். ஒரு சிநேகிதன் கோயில் முன் மண்டபத்தில் நடக்கும் ராமாயணம் பிரவசனத்தை கேட்பதற்காக போய்கொண்டிருக்கிறேன் என்றான். மற்றொருவன் இன்பமாக பொழுதை கழித்து மகிழ்வதற்காக தாசி வீட்டுக்கு புறப்பட்டு போகிறேன் என்றான். போகிற வழிக்கு புண்ணியம் தேடி ராமாயண பாகவதம் என்று கேட்டு பயனடையாமல் இப்படி காமுகனாக அழிகிறாயே, நீ தேறுவாயா? உன்னை நினைத்து நான் பரிதாபப்படுகிறேன் என்று இரண்டாவது சிநேகிதனை பார்த்து முதல் சிநேகிதன் வருத்தப்பட்டான். இதை கேட்ட இரண்டாவது சிநேகிதனும் சும்மா இருந்து விடவில்லை. தன் பங்கத்துக்கு உபதேசத்தை முதல் சிநேகிதனுக்கு உடனடியாக பதிலுக்கு செய்ய தொடங்கினான். என்றைக்கோ எந்த உலகத்திலோ புண்ணியம் பயன் தரப் போகிறதென்று இன்றைக்கு இந்த உலகத்தில் ஏன் சிரமப்பட வேண்டும்? கிடைக்கிற இன்பங்களை கிடைக்கும் மட்டும் அனுபவிக்க வேண்டியதுதானே. அடுத்த உலகத்தையும் அடுத்த பிறவியும் நினைத்துக் கொண்டு வீணாக அவஸ்தைப்படுவானேன்? ஒருவர் மற்றொருவரை மாற்ற முயன்றாலும் அது பழிக்காமல் புறப்படும் போது திட்டமிட்டபடியே இருவரும் அவரவர் நினைத்த இடங்களுக்கு போய் சேர்ந்தனர். அவரவர் நினைத்ததையே அனுபவித்தனர். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், இன்று இவர்கள் இருவரும் தத்தம் பாதைகளை நோக்கி விடைபெற்று பிரிந்த போது ஒருவர் மற்றொருவரை கேட்ட வினாவும் அதன் பாதிப்பும் அவரவர் மனதில் ஊடுருவி தைத்த நிலையில் பிரிந்தனர். தாசி வீட்டுக்கு போன நண்பன் சிந்தித்தான், ஒருவேளை நம் நண்பன் சுட்டிக்காட்டி குறை கூறியது போல் நாம் செய்வது தவறுதானோ? ராமாயணம் பாரதம் பாகவதம் போன்ற சத் விஷயங்களை பற்றி எல்லாம் கேட்பதற்கு பதில் தாசி வீட்டில் வீணை பொழுதை கழிக்கிறோமே, ஐயோ வழி தவறி போறோமோ? ராமாயணம் கேட்க போன நண்பனின் மனம் அங்கே ராமாயணத்தில் லைக்கவே இல்லை. தாசி வீட்டுக்கு போனவன் எப்படி எப்படியெல்லாம் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பான் என்ற கற்பனையிலேயே முழுக்க முழுக்க ஈடுபட்டுக் கொண்டிருந்தான். ஐயோ, இந்த பிறவியில் எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் பாவம் என்று ஒதுக்கி அடுத்த பிறவிக்கு புண்ணியம் சேர்த்து ஆகப் போவதென்ன என்று நண்பன் கேட்டதில் என்ன தவறு? போகிற வழிக்கு புண்ணியம் என்ற ஒரே குருட்டு நம்பிக்கையில் இந்த உலகத்தில் இன்று இந்த நொடியிலே அனுபவிக்க வேண்டிய அனுபவிக்க முடிந்த சுகங்களை உதறிவிட்டு அடுத்த பிறவிக்கு எதை கொண்டு போய் சேர்த்து கிழிக்கப் போகிறோம்?
இப்படி இரண்டு பேரும் தாங்கள் போன மார்க்கங்களின் மனம் லைக்காமல் அவன் நம்பிக்கை பட்டதன் மூலம் அவர்களது பாவ புண்ணிய பலன்களே இருவருக்கும் முறைமாறி கிடைத்தன. தாசி வீட்டுக்கு போனவன் ராமாயணத்தையே நினைத்துக் கொண்டிருந்ததால் அவனுக்கு புண்ணியமும், ராமாயணம் கேட்க போனவன் தாசி வீட்டையே நினைத்துக் கொண்டிருந்ததால் அவனுக்கு பாவம் கிடைத்தது என்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த கதை இப்போது நமக்கு முழுவதும் பொருந்தவில்லை என்றாலும் நம்மை எதிர்க்கும் சில பொறாமைக்காரர்களுக்கு ஓரளவு பொருந்துகிறது. நாம் என்ன செய்கிறோம் என்பதை வீணாக நினைத்து நினைத்தே தவறான கற்பனை செய்து கொண்டு சிரமப்படுகிறார்கள் சில பொறாமைக்காரர்கள். அவர்களுக்காக நாம் அனுதாபப்படுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. இந்த இடத்தில் கதையையும் தாம் சொல்லி வந்ததையும் மற்றவர்கள் முகங்களையும் ஏறிட்டு பார்த்தார் பாகவதர். சில நிமிட மௌனத்துக்கு பின் அந்த மஞ்சள் பத்திரிகை எடுத்து காண்பித்து அதில் எழுதி இருந்ததை ஒளிவு மறைவு இன்றி அவர்களுக்கு சொன்னார் பாகவதர். அதை கேட்ட அம்மணி அம்மாவும் அவளது பெண்களும் கலகலவென்று சிரித்தார்கள். பாகவதரே, இதற்காகவா இவ்வளவு பெரிய அடிப்படையோடு கதை கிதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தீர்கள்? இது ரொம்ப பழைய சங்கதி. இந்த பத்திரிகையிலிருந்து யாரோ ஒருவன் கேசிஎம் ஸ்டுடியோவில என்ற மோல சந்திச்சு பயங்காட்டி 2000 ரூபா கொடுத்தா நிறுத்திடுறேன் நானாம். அவள் மசியல முடியாதுன்னுட்டா. நானும் அவ செஞ்சது சரியின்னுட்டேன். இத பார்த்து நீங்க ஒன்னும் கலங்க வேண்டாம். உங்களை போல ஒரு பாகவத சிரேஷ்டரோடு என்ன சம்பந்தப்படுத்தி இப்படி எழுதுனதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இனிக்கு இதுல கொஞ்சமும் வருத்தம் இல்லை. உங்களுக்கு ஒருவேளை யாரோ ஒரு கெட்ட பெண்ணோட நம்மளை இப்படி சம்பந்தப்படுத்தி எழுதி கலங்கப்படுத்திட்டாளேன்னு வருத்தம் இருக்கலாம் என்றாள் அம்மணியம்மா. எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல. நான் இது மாதிரியான பயமுறுத்தலுக்கெல்லாம் பயப்படுறவனும் இல்ல என்றார் பாகவதர். பின்ன இத ஒரு பொருட்டா மதிச்சு இவ்வளவு நேரத்தை நீங்க வீணடிச்சிருக்க வேண்டாமே. உண்மைய உங்களுக்கு மறைக்கப்படாது பாருங்கோ. அதான் கொண்டு வந்து அப்படியே படிச்சு காமிச்சேன். எனக்கும் உங்களுக்கும் பாலிய பிரயமாக இருந்திருந்தால் இதில் சொல்லி இருக்கிறதை ருசுப்பிச்சிருக்கணும்னு கூட எனக்கு தோணும் சுவாமி என்று அம்மணி அம்மாள் கண்களை சிமிட்டிக் கொண்டே கூறிய போது, திடீரென்று அவளது வயது குறைந்து பேரழகு யுவதியாகிவிட்டார் போல பாகவதரின் கண்களுக்கு காட்சியளித்தாள். இதை கேட்டு பாகவதர் கூச்சப்பட்டார். அம்மணி அம்மாவை பார்த்து முகத்தில் அசடு வழிய சிரித்தார். அவர் இத்தனை வெளிப்படையான நெஞ்சுறுதியை அந்த பெண்களிடம் முதலிலேயே எதிர்பார்க்காததுதான் காரணம். அத்தியாயம் 4 நிறைவடைகிறது. இந்த நாவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யவும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.